Hello, Makle, Vanakkam. Welcome to 247 Tamil with me, Priyanka. So, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எடுத்து வந்திருக்கேன். அது என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரீசன்ட்டா ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. 13331 தற்காலிகமான ஆசிரியர் இடங்கள் வந்து காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னது இவ்வளோ இடம் காலியாக இருக்கா, இது எப்போக்குள்ள நிரப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1st இந்த டெம்பரரி போஸ்டிங்லாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அந்தந்த மாவட்டங்களில் வந்து நம்மளுக்கு அறிவிக்க கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக யாரெலாம் அது வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 13000 ஆசிரியர் சீட் வந்து காலியாக இருக்கிறது. ஸோ அதை தான் இப்போ ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டெம்பரரி போஸ்டிங் மட்டும்தான், ஏன்னா இன்னும் டெட் எக்ஸாம் நடத்தலை. ஸோ டிஎன்ட்ருக்காக வெயிட் பண்ணுங்க எல்லாருமே வந்து எஸ் உங்களுக்கான இடங்கள் தான் இது. ஆனால் இப்போதைக்கு அதை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 7500 12000 வந்து சம்பளம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து அஃபீஷியல் நியூஸு. எந்தெந்த மாதிரியான பள்ளிகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, அரசு பள்ளிகள், நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், இந்த அஞ்சு கவர்மெண்ட் சைடில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைநிலை பட்டதாரிகள் அப்புறம் வந்து முதுகலை பட்டதாரிகள்னு சொல்லிட்டு யார் வந்து இந்த விஷயம் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மூலமாக 10, 11, 12 வகுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் எக்ஸாம் மார்ச்ல எல்லா எக்ஸாம் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் வந்து தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மாணவர்களிடையே. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை நடந்தது அது காரணமாக இருந்துச்சு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இனி அந்த மாணவர்களினுடைய நலம் கருதி அவங்க இந்த மாதிரி ஒரு டெம்பரரி போஸ்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இது சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யாராவது இடைநிலை பள்ளி பட்டதாரியாக இருந்தாலும் முதுகலை பட்டதாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆசிரியர் பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அங்கே ஏதாவது காலை போஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஓவரால் தமிழ்நாடுக்குள்ளே 13331 போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கூல்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கூட விதை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தை ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 முதல் 3 வகுப்பு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது மூலமாக நிறைய குழந்தைங்கள் வந்து பயனடைஞ்சிருக்காது சொல்லிடுறாங்க. ஸோ அதோட வெற்றிகரத்தை பார்த்த உடனே தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்ட்டாக நினச்சிக்கிறேன், எஸ் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான விடைகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நியூஸாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்து இதை வந்து செஞ்சுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அட 247 தமிழ் யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் டர்ன் ஆன் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷனை. தேங்க்யூ.